வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பெரியசாமி. டாக்டர் அம்பேத்கரின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த போண்டி குன்றியம் சிறுவானூர் கண்டிகை ஊராட்சி தொடக்க பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பு மற்றும் திருவள்ளூர் மருத்துவர் அணி மாவட்ட அமைப்பாளர் தங்கானூர் ஆ பாலாஜி என்கிற தமிழ் முதல்வன் ஒருங்கிணைப்பில் போண்டி ஒன்றியம் சிறுவானூர் கண்டிகை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் முன்னிலையில் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 131வது பிறந்தநாள் விழாவானது கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மோவா சித்தார்த்தன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் பூண்டி ராஜா, தண்டனம் தமிழ்ச்செல்வம், இனியன் பஞ்சா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஈவ்லின். இதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மாநில அரசியல் குழு செயலாளர் கவிஞர் நீலவானத்து நிலவன், புத்தர் உடற்பயிற்சி கூடத்தின் நிறுவனர், பயிற்சியாளர், முன்னாள் தமிழ்நாடு ஆணடகன் து சீனிவாசன் என்கிற துறை, அம்பேத்கர் வாசன், தொண்டர் அணி மாநில துணை செயலாளர், சைனீஸ் கிங் கோப்ரா, சைனீஸ் குங்ஃபு மாஸ்டர் வே அருண் கௌதம், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் தளபதி சுந்தர், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் செஞ்சி செல்வம், டி முருகன் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு நீலவானத்து நிலவன் அவர்கள் மாலை அணிவித்தார் மற்றும் பாடகி தேஜா அம்பேத்கர் பாடலை பாடி தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு அறிவின் சிகரம் என்ற நூல், நோட்டு புத்தகம், பேனா பென்சில், ரப்பர், இனிப்பு ஆகியவை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை கட்சியின் தலைவர்கள் கூறுகையில், அம்பேத்கர் பற்றியும் மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் படித்து வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் கூறினர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் கோரிக்கையை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்த நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் தங்கானூர் கண்டியை சேர்ந்த செந்தில் கல்பனா தம்பதியினரின் 5வது வகுப்பு படித்து வரும் மாணவர் சே ஏமநாத் 1330 திருக்குறள்களை புத்தகத்தின் நடுவே ஆக எந்த குரல் கேட்டாலும் அதை உடனடியாக சொல்வதில் திறமை கொண்டவனாக சாதனை படைத்துள்ளார். இவரை பாராட்டி தமிழ்நாடு நாடு டிஜிபி டாக்டர் சே சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் எழுதிய சாதிக்க ஆசைப்படு என்ற நூலை வழங்கி பாராட்டி சிறப்பித்தனர். மேலும் விழாவில் பள்ளி ஆசிரியர் மு அண்ணாமலை, தா ரேணுகா, வழக்கறிஞர் மு உத்தமன், வழக்கறிஞர் கண்ணதாசன், மேல்நல்லாத்தூர் ஞான உதயம், கைவண்டூர் கார்த்திக், பூண்டி அப்புன், தங்கானூர் பாலச்சந்தர், மணி, அஜய் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.